ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். கூட்டணிக்கு எடப்பாடி என்ன செய்வாரு? அடுத்த தேர்தலில் திமுக இருந்து அணிகளை பிரிக்க முயற்சி பண்ணுவாரா? என்ன திட்டம் அவருக்கு? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் எங்கிற லெவலில் இருக்குது. யார் விட்டுட்டு வருவா? காங்கிரஸ் விட்டுட்டு வர முடியாது. ஆனால் அவர் அரசியல் ரீதியாக ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னால்? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, டெபாசிட்டு கேரண்டி பண்ண முடியாதவர், ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதவர் சொல்லி யார் கேட்க போகிறா? சும்மா ஆட்சியில் பங்குங்கிறது, அஜித் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், 1.5 வருஷம் இருக்குது, நான் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னு அஜித் சொல்லிவிட்டு அஜித் பின்னாடி போயிடுவாங்களா? யாராவது யாரும் போக மாட்டாங்க. அரசியல் ரீதியாக விஜய் சொல்கிறாருல்ல, அதை முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு கொடுக்கறது யாரும் திருமணம் கேட்குறாருல்ல, ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுக துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெயிக்காத சார், ராமதாஸ் தவிர யாருக்கும் பிரயோஜனம் இல்லை சார். விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக கூட்டணி வச்சா அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும்னு நான் சொல்கிறத திருமாவளவன் 100% ஏற்றுக்கிறாரு. ஆதவ் அர்ஜுன் தலைகீழ ஊசிய நாட்டி தலைகளை நின்னாலும் திருமாவளவனுக்கு இந்த முடிவை மாற்ற முடியாது. ஓட்டு கையில் வராத ஒருத்தருக்கு அடையாள அரசியலுக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பித்ததும் இவ்வளோ சீட்டுன்னா, அஜித்து கட்சி ஆரம்பித்ததும் விஜய்க்கு 15 சீட்டுன்னா அஜித்துக்கு 10 சீட்டா? வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கூட்டணிக்காக எடப்பாடி என்ன செய்வார், ஆட்சியில் பங்கு கொடுப்பாரா, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்தரன் துரைசாமி. வணக்கம் நிஜந்தான். கூட்டணிக்காக எடப்பாடி என்ன செய்வார், அடுத்த தேர்தலில் திமுக இருந்து அணிகளை பிரிக்க முயற்சி பண்ணுவாரா, என்ன திட்டம் அவருக்கு? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு எங்கிற லெவலில் இருக்குது. யார் விட்டுட்டு வருவா? காங்கிரஸ் விட்டுட்டு வர முடியாது. பாரசைட் ஒட்டுண்ணி அந்த இது மோடி மிகப்பெரிய லெவலில் தூக்கி போட்டு அடித்த ரெண்டு மேட்டரில் ஒன்று காங்கிரஸ் ஒட்டுண்ணி. ஸ்டாலின் கவனமாக இருங்க, அகிலேஷ் யாதவ் கவனமாக இருங்க, தேஜஸ்வி யாதவ் கவனமாக இருங்க, சரத்பவார் கவனமாக இருங்க, ஹேமந்த் சோரன் கவனமாக இருங்க, உமர் அப்துல்லா கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட உள்ள முஸ்லீம் ஓட்டை உங்கள்கிட்ட வந்து உருவிட்டு போயிடுவார். அது உங்கள் ஓட்டு, அந்த உங்கள் ஓட்டு உங்களை விட்டு போயிடக்கூடாது. உங்கள் ஓட்டுக்கு உங்கள்கிட்டே அதிக சீட்டு கேட்டு கலாட்டா பண்ணுவார். ரொம்ப கவனமாக இருங்கன்னு ஸ்டாலின்லேருந்து உமர் அப்துல்லா அவரை அட்வைஸ் கொடுத்துட்டார். உமர் அப்துல்லா தெளிவாயிட்டார், தனி ஆட்சி. புரியுதுங்களா? அகிலேஷ் யாதவ் 9 தொகுதியிலையும் இடைத்தேர்தலில் அவர் தான் கண்டஸ்ட் பண்ணார். அகிலேஷ் யாதவ் விட்டால் யூபியில் ஒன்றும் இல்லைன்னு காங்கிரஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் ஸ்டாலினை விட்டால் ரெண்டு தடவை ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டார் ரெண்டு மக்களவைத் தேர்தலில். அது மட்டும் இல்லை, ஸ்டாலினை விட்டுட்டால் இந்தியா அலையன்ஸே இந்தியாவில் பணாலாயிரும். இந்த லெவலில் மோடியோட அந்த பாரசைட் ஜிப் வந்து தெளிவாக ராகுல் காந்தியை கூட்டணி கட்சிகள்கிட்ட இறங்கி போக வச்சுட்டு, முக ஸ்டாலின்ட்டே இறங்கி போய் வச்சுட்டு. இது செல்வ பிறந்தைக்கு தெரியுமா? பா சிதம்பரத்துக்கு தெரியுமா? சிதம்பரத்துக்கு தெரியும், செல்வ பிறந்தைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலைன்னா அதில் தெரியாமல் புடம் தெரியாமல் சாமி ஆடிட்டாங்கன்னா, மோடி அடித்த அடியில் இந்தியா கூட்டணி விழாமல் தமிழ்நாட்டில் சீட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஸ்டாலினை தன் பக்கமே நிறுத்தி வைக்கக்கூடிய அரசியலை பண்ணக்கூடிய ராகுலுக்கு என்ன ஓட்டம் தெரியாமல் தப்பாக பண்ணால் இவங்க பதவியே சிக்கலாகும், இவங்க பதவியே சிக்கலாகும், என் செல்வ பெருந்தகை பதவியே சிக்கலாகும். அகலை திருநாகரசண்ணம் பதவி ஆகலை, நம்ம அழகிரி அண்ணன் பதவி ஆகலை, இந்த இஷ்யூவில் சிக்கலாகும். ஸோ டெல்லி காங்கிரஸ் மோடிக்கு அரசியல், ஒட்டுண்ணி காங்கிரஸ் அரசியலில் அப்படியே விழுந்து அகிலேஷ் யாதவ் 9 கண்டஸ்ட் பண்ணு போயிட்ட போது ஸ்டாலின் இங்கே என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே நடக்கும். ஸ்டாலின் யாருக்கு காங்கிரஸில் கூட்டணி சீட்டு கொடுக்குன்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இல்லை அதை தாண்டி நடக்கட்டுன்னு நீங்கள் இழுத்துட்டு போனீங்கன்னா மோடிக்கு அது இந்தியா கூட்டணியும் பலான் ஆகிரும், தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்கிற நிலைமை அது முடிஞ்சு போகும். 2014 காங்கிரஸ் மாதிரி 2029 காங்கிரஸ் போயிடும். மோடி இதைத்தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஸ்டாலினை கட்டி பிடிச்சி சகோதரர்னு நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலையில் ராகுல் காந்தியை மோடியோட சாணக்கியத்தனம் தள்ளிட்டு, இது புரியாது மோடின்னா ஃபேசிஸ்ட்டு மதவாதி அதுதான் தெரியும், இவ்வளோ நுணுக்கமாக அரசியல் பண்ணி இந்தியா ஃபுல்லாகவே கதிகலங்க வைப்பாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. முக ஸ்டாலினுக்கு இதோட நுணுக்கம் புரியும், பா சிதம்பரத்துக்கு புரியும், ராகுல் காந்திக்கு புரிஞ்சிட்டு மோடி சப்போர்டரான எங்களுக்கு இது தெரியும். வாட் இஸ் எம்பார்டன்ட் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரிவீல்டு பை அஸ் ஈவன் பிஃபோர் தட். ஸோ இந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் கட்சி திமுக கூட நின்று ஆகணும், நிற்கத்தான் செய்வாங்க.
எந்த இதுவும் இருக்காது. நிற்காம சுருதி பேதம் காட்டக்கூடியவங்களுக்கு நாளைக்கு எம்எல்ஏ டிக்கெட்டு கரெக்டாக கிடைக்குமாங்கிறது பிரச்சனைங்கும் போது அவங்க தெளிவாக நின்றுருவாங்க. இது ஆல் இண்டியா கம்பல்ஷன். ரெண்டு தடவை எம்பி சீட்டை ஜெயித்து கொடுத்த ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம். இது சட்டமன்றத்தை காங்கிரஸ் பார்க்க மாட்டாங்க. 2029 ஒரு அவங்களுக்கு முக்கியம். இந்த இடத்துக்குள்ள தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாடு, மோடிக்கு அதிரடி நடவடிக்கையெல்லாம் நடந்துச்சு. நாங்கள் இதை பேசியிருக்கோம். முஸ்லீம் ஓட்டை மேலே இருந்தே சாப்பிட பார்ப்பாங்க, உரிய பார்ப்பாங்க, கூட இருந்துக்கிட்டு கழுத்தில் கை போட்டு கழுத்தை நெரிக்க பார்ப்பாங்க. முலாயம் சிங் யாதவுக்கு நடந்தது, கலைஞருக்கு நடந்ததுலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் மோடி வந்து ஹீ நோஸ் திங்ஸ் வெரி வெல், அதை வச்சு ஒரு ஷாட் அடிச்சிட்டாரு. இது வந்து காங்கிரஸ் திமுகிட்ட பைண்டிங். அடுத்தால அதே வேளையில் ஸ்டாலினும் குடும்ப உறவு ஒன்று மதிப்பு கொடுக்குறார். நம்ம காங்கிரஸுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸை முக ஸ்டாலின் கொடுக்குறாரு. அவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஜெயலலிதா எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு அரகன்ட் வந்து ஸ்டாலின்கிட்ட இல்லை. அந்த தன்மையை ஸ்டாலின்கிட்ட பாராட்டி தான் ஆகணும். காரணம், கலைஞருக்கு இருந்த மாதிரி கூட ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்லை. கலைஞருக்கு இருந்த மாதிரி கூட ஸ்டாலினுக்கு எதிர்ப்போட்டு இல்லைங்கிறது உண்மை. ஸோ இதுதான் இவரோட அந்த தன்மை தான் காரணம். ஜெயலலிதானா இந்த மாதிரிப்பட்ட தன்மையில் தனக்கு எதிராக பேசினவங்களாம் டிக்கெட் சுத்தமாக காலி பண்ணிவிடுவாங்க. ராகுல் காந்தி நம்மகிட்ட தான் இருப்பார். இவங்க எதிராக பேசிகிட்டு இருக்கவனுக்கெல்லாம் நம்ம ஏன் டிக்கெட் கொடுக்க வைக்கணும்னு நினைப்பாப்பில்ல. ஸ்டாலின் அப்படி இல்லை. கொஞ்சம் சிக்கலாக இருந்தால் சேஃப் சீட்டு கூட தரேன்னு சொல்லி காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டவங்க புரிஞ்சவங்களுக்கு புரியும் இது. தென் விடுதலை சிறு நீங்கள் எடப்பாடி பக்கம் யார் போவாங்கிறதுக்காக நீங்கள் விளக்கிக்கிட்டு இருக்கீங்க. எஸ். தென் சப் கேட்டகரைசேஷன். சப் கேட்டகரைசேஷனில் உள்ள ஒதுக்கீடு சொல்கிறேன். அதாவது ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட உள்ஒதுக்கீடு, அந்த தனி ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு, அதில் அந்த தனி ஒதுக்கீடில் மோஸ்ட் டிப்ரெஸ்டு பீப்புளுக்கு ஹரியானாவில் வால்மீகி, தனக், இந்த மாதிரி பாசி இவங்களுக்கெல்லாம் ஜாதவுக்கு மட்டுமே பலன் கிடைச்சதில் மோடி வந்து கொண்டு வந்து இன்றைக்கி ஹரியானாவை ஜெயித்துட்டாப்பில். பார்லிமெண்ட் மாதிரி அசம்பிளி இல்லைங்கிறதுல பார்லிமெண்ட்டில் பாதி தோத்த இடத்துல அசம்பிளி ஜெயித்து எடுத்துட்டாங்கன்னா உள்ஒதுக்கீடு. அது கலைஞர் கொண்டு வந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடை லீகலைஸ் பண்ணிவிட்டு மோடி தான் காரணம். மோடி கேரண்டி மடிகாஸுக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் கொடுத்தாரு. மடிகாஸ் தான் நம்ம அருந்ததியர்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சகோதரர் எல்முருகனை அமைச்சராக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எல்முருகன் அமைச்சர் இல்லை, நேஷனல் கம்யூனிட்டியான மடிகா கம்யூனிட்டிக்கான ஒரு அமைச்சர் அவர். இதனால தான் தேசிய அளவில் சமூகங்கள் திணறணும். பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, நாடார், ஈழவா, இடிகால்லாம் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக காத்தவரி அர்ஜுன் மகாராஜ் இமேஜில் ரவீந்திரன் துரைசாமி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பரசுராமன் அந்த இதில் ராவணன் பிராமணன் என் தம்பி செந்தமிழன் சீமான் ராவணன் தமிழ் பெரும்பாட்டன்னு சொல்லுவாப்பில். ஓகே, இது வேற ஒரு சப்ஜெக்ட் இடையில சொல்லிட்டேன். அந்த சப் கேட்டகரிஷனில் அருந்ததியர் சமூகத்துக்கு கொடுத்தது சமூகநீதி காவலர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் இருக்க திசையை நோக்கி வணங்குறான்னு அவர் இறந்த போதும் எல்லா டைம்லேயும் அந்த சமூகநீதிக்காக நான் சொல்லியிருப்பேன். என் நிலைப்பாடு அது. அதில் இன்றைக்கி ஜெயலலாமையார் வந்து அதை எதிர்த்தாங்க. அது மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, அல்ட்ரா வைரஸு, அதிகாரம் தெரியாமல் கலைஞர் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு கடுமையாக கலைஞரை எடுத்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சில இடங்களில் கலைஞரை தெய்வமாட்டு வச்சு அருந்ததி இளைஞர்கள் வந்து அதனால் கிடைச்ச பலனின் அடிப்படையில் கும்பிட்டுருக்காங்க. அதுவும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி கொங்கில் அவருக்கு சீட் கன்வெர்ட் ஆனது அருந்ததியர்கள் ஓட்டு இல்லாமல் முடியாதுன்னு தெரியும். அன்னைக்கு ஆனது எல்முருகன் மாநில தலைவராக இருந்தார் பாஜகவுக்கு. அது காரணம் சரி. எனிவே அவரும் வந்து இந்த இடஒதுக்கீடை வந்து ஆதரிக்கிறார். ஸோ கலைஞர் கொடுத்தாரு, இந்திய அளவில் மோடி அதை லீகலைஸ் பண்ணுறாரு, எடப்பாடி அதை ஆதரிக்கிறாரு, திமுக அதிமுக பாஜக உள்ஒதுக்கீடுக்கு ஆதரவு. திருமாவளவனும் இதை ஆதரித்து ஸ்டாலின் கூட நின்று ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வராரு. ஏன்னா இந்த உள்ஒதுக்கீடை சீமான் இஷ்யூ ஆக்கிட்டார். சரி தப்புங்கிறதுக்குள்ள நான் வரல. சீமானை பொறுத்தவரை அவருக்கு நியாயங்கள் அதில் இருக்கலாம், அது அவர் பேசுகிறது. இந்த உள்ஒதுக்கீடுங்கிறது என் பறையர் தேவேந்திர உலக மக்களுக்கு அநீதினு ஆரம்பிக்கிறாரு. அப்போ அதில் திமுகவும் அதிமுகவும் ஒரே இடத்துல இருக்குது. பெனிஃபிட் திமுகவுக்கு தான் போகும், அது என் கணக்கு. ஆனால் சீமான் வந்து பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அநீதி. நீ ஓப்பன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். இது தவறு. கலைஞரை ஒருமையில் பேசுகிறது தவறான இது. ஓப்பன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். என் பறையர் தேவேந்திர மக்கள்லேருந்து எடுத்து கொடுத்தது அநீதின்னு சீமான் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் அவங்களுக்குள்ள 15-18 எடுன்னு கேட்பார். காமராஜர் தான் ஆட்சிக்கு வந்ததும் ப்ரொபஷனல் அடிப்படையில் அட்டவணைப்புரிய மக்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்தாரு சீமானதும். அதற்கு பிறகு கலைஞர் கொடுத்தாரு.
அந்த அடிப்படையில் இன்றைக்கி பரையர் தேவேந்திரர்களுக்கு பாதிப்பு ஓப்பன்லேருந்து மூணு எடுத்து கொடுங்கிறது கூட சீமான் கோரிக்கையில் வைக்கலாம். இந்த இடம்ங்கிறது இன்றைக்கி வெற்றி பெற்ற திமுக அணியை விட்டு இன்னொரு இடத்துக்கு திருமாவளம் போகணும்னா எடப்பாடி கூட தான் போகணும். எடப்பாடி உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா பரையர் தேவேந்திரர் நலனுக்காக கருத்து சொன்னார். எடப்பாடி உள்ஒதுக்கீட்டில் அருந்தேதியார் நலனுக்கான முடிவு எடுத்திருக்கிறார். டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டி, தெற்குள்ள ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். மாவட்டத்திலே ஜாதி பேரை வச்சு பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரில் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா அம்மையார் தேவேந்திர வேளாளர் பரையருக்கு பாதிப்பான ஒரு இதை வந்து கலைஞர் கொண்டு வரும்போது எதிர்த்த போது இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் தன்னோட சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்காக அதை ஆதரிச்சிட்டார். அப்போது எடப்பாடி ஆப்ஷன் இந்த மெயின் இஷ்யூவில் திருமாவளவனுக்கு கட். ஆனால் அவர் அரசியல் ரீதியாக ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொன்னால் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு, டெபாசிட்டே கேரண்டி பண்ண முடியாதவர், ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதவர் சொல்லி யார் கேட்க போகிறா? சும்மா ஆட்சியில் பங்குங்கிறது அஜித் ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், 1.5 வருஷம் இருக்குது, நான் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னு அஜித் சொல்லிவிட்டு அஜித் பின்னாடி போயிடுவாங்களா? யாராவது யாரும் போக மாட்டாங்க. அரசியல் இதே விஜய் சொல்கிறார் இல்லை, முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு கொடுக்க சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை ஏற்றுக்குவாங்க. அந்த கான்செப்டில் ஒருத்தர் அதை மெட்டரியலைஸ் பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி 2024 நின்று ஒரு 20% ஓட்டு 24 எடுத்திருப்பாருன்னா இன்றைக்கி விஜய் பின்னாடி போவாங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய 4%ங்கிற ரேஞ்சுக்கு கீழே விஜய் போவார் நான் சொல்கிறேன். என் கருத்தை எல்லா தலைவர்களும் மதிப்பாங்கள்ல. இன்றைக்கி தேமுதிகவே அதுதானே சொல்கிறாங்க, விஜய் கட்சியோடு நாங்கள் பெரிய மாநாடு காட்டிட்டோம், அவரோட நாங்கள் 2 மடங்கு பெரிய கட்சிங்கிறது தானே தேமுதிகவே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பங்கு தாரேன்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவர் உண்மையிலே ஜெயிக்க வைப்பாருங்கிற முதல் எம்எல்ஏ ஆக்கு அவரால் முடியும்னு கேரண்டி இருந்தால் தான் அதை ஏற்றுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமியால் பாமக ராமதாச கட்சியை எம்எல்ஏ ஆக்க முடியும். நான் உண்மைக்கு புறம்பாட்டோ விருப்ப வெறுப்புலையோ நான் சொல்ல மாட்டேன், விருப்ப வெறுப்பு எனக்கு உண்டு. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறனால தான் 10 கட்டு நான் மற்றவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு மற்ற எல்லாத்தோடையும் டாப்பில் இருக்கிறது காரணம் அது தான். இதை புரியாமல் தான் ஐயநாதன் போன்றவங்கள்லாம் ஒரு ஒரு தப்பாக என்னை பற்றி விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட்டில் டாப்பாக இருக்க ஐயநாதன் யாரும் பக்கத்தில் இல்லை, காரணம் நான் நியாயத்தை உண்மையை சொல்கிறதான் காரணம். ஸோ அவர் ராமதாஸுக்கு சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இவர் அதிமுக எடுத்து வச்சுருக்க ஓட்டு விழுப்புரம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகளை எதிர்ப்பு ஓட்டு. பாமக பலவீனப்பட்டிருக்காங்க. எங்கள் டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தர் ஜெயந்தன் இன்னொருத்தர் சொன்ன ஒரு தகவல் என்ன சொல்கிறேன், 81 இடங்களில் என்டிஏ வந்து அதிமுகவோட அதிகம் பெற்று அதிமுக 3வது இடத்துல தள்ளியிருக்கு. அதில் 5 இடம்தான் இது பாமக தள்ளியிருக்கு. இது தர்மபுரியில் 4, இன்னொரு வந்தவாசி கணேஷ்குமார் வந்தவாசி அந்த பாமக தம்பி அவர் செல்வாக்கான தம்பி அவர் கணேஷ்குமார் அவர் அங்கே தள்ளியிருக்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ளே அதிமுக வடக்க விழுந்த ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு உணர்வுலையும் 10.5 கொடுத்தாங்கிற உணர்வுலையும் விழுந்த ஓட்டு. அடுத்தால சப் கேட்டகரைசேஷனில் சீமான் பரையர் சமூக வாக்களை குறி வச்சு வாரார். இப்போவே அவருக்கு 8% வாக்கு கிடைச்ச சீமானுக்கு வன்னியர் ஓட்டு 4 கூட கிடைக்கல. ஆவரேஜ் 8ங்கிறதுல வன்னியர் ஓட்டு 3-4 கூட கிடைக்கல. ஆனால் பரையர் ஓட்டு 15-20 கிடச்சிருக்கு. அப்போ மீண்டும் கிடைச்ச இடத்துல அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு அந்த இஷ்யூவை எடுத்து வாரார். அப்போ இந்த இஷ்யூவை சீமான் எடுக்கும்போது இவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி கூட, அதுவும் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு ஓட்டுகளை கைக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி கூட கூட்டணி போய் திருமாவளம் என்ன சாதிக்க முடியும்? ஆனால் திருமாவளம் கேட்குறாருல ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுக துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. துவங்கட்டு, அது அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் தான், அதை சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் தான். பட் இந்த சிக்கல்களெல்லாம் இடியாப்ப சிக்கல் அங்கே இருக்குது. விஜயை பற்றி திருமாவளவன் வட தமிழகத்தின் வெற்றி பெற இருக்கக்கூடிய சகோதரர் திருமாவளவன் 4வது முறையும் சரியாக முடிவெடுத்து ஆதவ அர்ஜுன் கருத்தெல்லாம் குப்பைக்கூடையில் தூக்கி போட்டு செயல்பட்டார்னா அவர் மீண்டும் வெற்றி பெறா என் சகோதரருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அது மனசார நான் பாராட்டக்கூடியவனு அவருக்கு தெரியும். பட் அவருடைய வீக்னஸையும் அது அரசியல் ரீதியான பலகீனங்களையும் தேங்காய் உடைச்ச மாதிரி டான் டான்னு சொல்லதுக்கு நான் தேங்காதவன். சீமானோட இஷ்யூ தான் அவருக்கு இஷ்யூ, அவருக்கும் ரவிக்குமாருக்கும் இஷ்யூ. ஆனால் அவங்க அந்த அதை வந்து இடையில திருதராஷ்டிர ஆலிங்கம் மாதிரி ஒரு பல நிரூபிக்காத ஒரு பேப்பர் டைகர் காகித புலி, பல நிரூபிக்காத காகித புலி விஜயை வச்சு அதை அப்படி ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க. காரணம் இந்த இஷ்யூவை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சீமான் சொல்லக்கூடிய சப் கேட்டகரைஷனில் பரையர்களுக்கு பாதிப்புங்கிற இஷ்யூவை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே, அது அவங்க அரசியல், தப்பு இல்லை.
பட் இந்த அரசியலில் திமுக கூட வெற்றி பெற்ற திமுக கூட நின்று போகிறதுல மீண்டும் அவங்களுக்கு தொடர் வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதும் அந்த கட்சிகளின் பலம் இந்த அடிப்படையில் அவங்களுக்கு இருக்குன்னு நான் கணிக்கிறேன். அதை அவங்க கேரி பண்ணுறாங்க. ஸோ மோடி ஒருத்தர் சொல்கிறாரு, ஷார்கபி சுக்கர் வார்கன விகர்த்தே கம்தோ மர்கேபி கர் சுவீகார விகர்த்தேன்னு மோடியை பற்றிய அந்த நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது சார்னு அந்த சிங்கம் படம் டைலாக் மாதிரி மோடியை பற்றி பேசணுங்கிற இது ஆசையாக இருக்குன்னு என்னோடய ரசிகர்கள்லாம் நம்மகிட்ட கேட்குறாங்க. என்ன செய்ய, வெற்றி தான், ஆனால் 240 கீழே போயிட்டோமே, மீண்டும் தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு மோடி எடுத்திருக்கக்கூடிய வெப்பனில் ஒன்று ஒட்டுணி காங்கிரஸ், இன்னொன்று சப் கேட்டகரைசேஷன். இந்த ரெண்டும் எங்கேயோ அடித்த அடி இங்கே காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஸ்டாலினை விட்டு போக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கு. இது டாட்டை இணைச்சி பார்த்தா நுணுக்கமாக பொலிட்டிக்ஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க, தேர்தலை சந்திப்பதற்கு முன்னாலேயே ஆட்சியில் பங்கு அப்படின்னு விஜய் சொல்கிறது பலவீனத்தை காமிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதே சமயம் இது ஒரு கான்செப்டாக எடுத்துக்குவாங்க, இது ஒரு கருத்தாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. சரி, விஜய் ஒரு பெரிய கட்சியாக வருவார், ஒரு 10% எடுத்துருவார் இப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை காண்பித்து பெரிய கட்சிகள்கிட்ட, திமுக கிட்டையோ அதிமுக கிட்டையோ ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறது இயல்பு தானே. அந்த சமயத்தில் ஆட்சியில் வந்தே ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கின்ற எடப்பாடி அதை ஆஃபர் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஜெயிக்காத சார், ராமதாஸ் தவிர யாருக்கும் பிரயோஜனம் இல்லை சார். விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக கூட்டணி வச்சா அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலித்தவள நட்பாயிரும்னு நான் சொல்கிறத திருமாவளவன் 100% ஏற்றுக்கிறாரு. ஆதவ அர்ஜுன் தலைகீழை ஊசியை நாட்டி தலைகளை நின்னாலும் திருமாவளவனுக்கு இந்த முடிவை மாற்ற முடியாது. தெரியும் என்ன எந்த அளவுக்கு என் கருத்துக்கு சோழர் தொல் திருமா மதிப்பு கொடுப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னோடய கருத்தை கேட்காம அவருக்கு ஒரு 7 வருஷம் அரசியல் வந்து பின்னடைவை கொடுத்தது. எந்த இன்னைக்கு இதோட பெரிய பொசிஷனில் அவர் இருக்க வேண்டியவர் 2011 என் கருத்தை கேட்காம அவருக்கு நான் நல்லது தான் சொல்லுவேன். யாருக்கும் என் எதிரிக்கே சாதகம் மாதிரி நல்லது சொல்லக்கூடியவன். ஒரு சகோதரர் திருமாவளவனுக்கு நான் நல்லது சொல்ல மாட்டேன்னா? நான் சொல்கிறது நல்லதுன்னு திருமாவளவனுக்கு தெரியுங்க. ஆனால் அதிமுக விஜய் சீமான் திருமாவளவன் இணைந்தால் அது ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இது பேப்பரில் எழுதி வச்சு சந்தோஷப்பட்டு விட வேண்டியதான். ஸ்டாலினை பிடிக்காதவங்க, இது நடைமுறைக்கே சாஸ்தி இல்லை, வாய்ப்பே இல்லை. ஜெயலலிதாவை கொள்ளக்காரிங்கிறாரு சீமான், மீண்டும் வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு பொன்பரப்பி தமிழர் சொன்னல் வெளியிட்டாவில் பேசுகிறாரு. வீரமங்க வேலுநாச்சியாருக்குள்ள புகழ் ஏன், வீரமங்க வேலுநாச்சியாருக்கு ஜெயலலிதாவுக்குள்ள புகழ் ஏன் இல்லைங்கிறாரு. மருது பாண்டியரோட தியாகத்தை மதிக்காமல் ஏன் எம்ஜிஆர் மலையாளியை மதிச்சிங்க என்ன ஆக போகுதுங்கிறாரு சீமான். அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் ஓங்கி அடிக்கக்கூடியவராக அதிமுகிட்ட போய் கூட்டணி போய் சீட் கன்வெர்ட் ஆகும்னு நினைக்க போகிறாரு. அந்த கதை முடிஞ்சு போச்சு. அவரோட அரசியல் வெற்றியே பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தவிர்த்து முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா போன்ற பெரிய தலைவர்களின் தவறுகளை சுட்டி காட்டி களம் காண்றதான் அவரோட அரசியல். எம்ஜிஆர் மூன்று எழுத்து, அண்ணா மூன்று எழுத்து, விஜய் மூன்று எழுத்துன்னு சும்மா காகிதப்புலி அரசியலை தினத்தந்தியில் செய்தி வர்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பயம் இதை வச்சு ஓட்டு போட போகிறதில்ல. சீமான் அடிக்கிறாரு முல்லை பெரியாரை மலையாளி எம்ஜிஆர் விட்டு கொடுத்துட்டாருன்னு அடிக்கிறாரு. அப்போ அவன் சிந்திக்கிறான் தமிழ் அடையாளத்தை பற்றி சிந்திக்கிறான். அந்த இதில் ஜெயலலிதா சட்டசபைக்கு போகும்போது தமிழ் பேரினத்தின் மிகப்பெரும் கலைஞன் சிவாஜி கணேசனுக்கு சிலை இருக்குது, அது இந்த அம்மா கண்ணை உறுத்துது, அகற்றிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு எதுக்கு 1.5 ஏக்கரில் அழகான கடற்கரையை கெடுத்து நினைவுடன்னு கேட்குறாரு. ஜெயலலிதா 40% வாக்கெடுத்த ஒரு மாபெரும் தலைவி, 40% வாக்கெடுத்து 37 இடங்களை பெற்ற ஒரு தலைவி. அந்த தலைவி கன்னடத்துக்காரருங்கிறதுக்காக என் மண்ணின் மகன் மிக மாபெரும் கலைஞன் சிவாஜிக்கு சிலையை அகற்றினதுக்காக சிவாஜிக்காக சீமான் பேசுகிறாரு. அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்காகவா சிவாஜிக்காக பேசி ஜெயலலிதா அடிக்கிறாரு. சரி, சீமான் இல்லாட்டி பரவாயில்ல, எடப்பாடி விஜய் திருமாவன் சேர்ந்ததுன்னு அது மிகப்பெரிய பலமான அமைப்பாக தான் இருக்கும். பலமான திருமா திமுக விட்டு போக மாட்டாருங்கிறது அவரே தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ திருமா மேட்ரு வந்து திமுக அணி இண்டாக்டாக இருக்கும், வின்வின்னு இருக்கும், இன்னொரு அணி தான் அவங்கள தோக்கடிக்க முடியுமே தவிர வேறு யாரும் அதை தோக்கடிக்க முடியாதுங்கிறத நானே ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த அணியோட பலத்தை சும்மா எழுதிக்கலாம், தினமலரில் எழுதி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், வேலைக்காகாது. வலைத்தளங்களில் பேசி சந்தோஷப்பட்டுக்கலாம், வேலைக்காகாது. ஸ்டாலினுக்கு அப்ரோச்சும் ஒரு காரணம், கலைஞர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மாதிரிப்பட்ட அப்ரோச்சும் அவர்கிட்ட இல்லை. கூட்டணியின் வெற்றின்னு அவர் சொல்லும்போதே மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து அதை ஜோதி பாஸ் மாதிரி கொண்டு போகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதா? அதுதான் அங்கே போயிட்டுருக்குது. அடுத்தால விஜய் பல நிரூபிக்காத விஜய் எடப்பாடியோட கூட்டணி போனால் எங்கண்ணன் சிவாஜிக்கு ஜானகி பல நிரூபிக்காமல் 50 சீட்டு கொடுத்து சிவாஜியால் ஓட்டே வராமல் அவர் வந்து ஜானகியும் தோற்று போன மாதிரி ஆயிரும். உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? ஓட்டு கையில் வராத ஒருத்தருக்கு அடையாள அரசியலுக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும்.
விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பித்ததும் இவ்வளோ சீட்டுன்னா, அஜித் கட்சி ஆரம்பித்ததும் விஜய்க்கு 15 சீட்டுன்னா அஜித்துக்கு 10 சீட்டா? சிவகார்த்தி அன்னைக்கு படம் ஹிட்டாயிருக்குது, இந்த படம் அமரன் பெரிய ஹிட்டாயிருக்கு. ஒரு அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, நாட்டுக்காக உயிர் நீத்த ஒரு நேர்மையான அதிகாரிக்க மகன், நாட்டுக்காக தியாகம் பண்ணி எவ்வித பலனமடையாத ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன் தயாரித்த படம் ஹிட்டாயிருக்குது. அப்போ சிவகார்த்தி அங்கே வந்துட்டார், ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், உடனே அவருக்கு இவ்வளோ சீட்டா? பலன் நிரூபித்தாதாங்க மரியாதை. இப்போ விஷால் அங்கே பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு போகிறாரு, அவருக்கு அடையாளத்துக்காக தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு கிடைக்கும், நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு, ரசிகர் பலம் இருக்குன்னு ஒரு சில சீட்டுகள் ஏசி சண்முகம் கண்ணப்ப மாதிரி கொடுக்கலாமே தவிர, ஒரு போல்சாட்டு பல நிரூபிக்காதவரை யார் மதிப்பா? விஜய்க்கும் அது பொருந்துமே, விஜய் பல நிரூபிக்கணும். இதுதான் அரசியல், வேண்டாம் மீண்டும் மீண்டும் அவங்கள போட்டு நம்ம ஏன் காயப்படுத்துறது. 2024 பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா இன்னைக்கு பலத்துக்கு தக்கன கூட்டணிக்கு ஆள் சேர்க்கலாம், அல்லது இவரே போய் கூட்டணியில் சேரலாம். இப்போ ரெண்டுமே முடியாத ஒரு நிலமையில் 26 பலம் நிரூபிக்க வேண்டிய நிலமையில் இருக்கிறாரு. மீண்டும் 5வது வரதுனால 4% தாண்ட மாட்டார். இந்த நிகழ்ச்சியும் கருத்தில் குறிமிக்காத ரவீந்தன் துரைசாமி, மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.